ஊழியர்களுக்கு ஆக்கு வைத்த ஜனாதிபதி. சாதாரண தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய செய்தி. நாடாளுமன்றத்தில் புதிய நடைமுறை அறிமுகம். QR முறைமை நீக்கப்படுமா? அமைச்சர் வெளியிட்ட தகவல். பிறப்பு சான்றிதழில் ஏற்படவுள்ள புதிய மாற்றம். தேசிய இன மேன்மை நீக்க நடவடிக்கை. அடுத்த வருடம் முதல் அரச ஊழியர்களுக்கான எந்தவிதமான சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் தெரிவித்துள்ளார். அத்தோடு பத்திரிகை ஒன்றுக்கான நேர்காணலின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது, இன்று கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் என செய்தியில் எந்தவித உண்மையும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இதனை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை எனவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் புதிய நடைமுறையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை சபாநாயகர் நேற்றைய தினம் சபையில் அறிவித்துள்ளார். இதற்குமே நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவுள்ள வருடாந்த அறிக்கைகள் மற்றும் செயற்பாட்டு அறிக்கைகள் தற்போது மென் பிரதிகளில் சமர்ப்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2/6/2022 அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இது மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தேவைக்கேற்ப பயன்படுத்தும் வகையில் குறித்த அறிக்கைகளை சபை மற்றும் நூலகத்தில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கைகளின் குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கையிலான பிரதிகள் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தேவைக்காக வைக்கப்படவுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். டிசம்பர் மாதம் முதல் QR முறைமையை நீக்கப்படும் என சமூக வலைதளங்களில் வெளியாகி வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை அவர் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்கள் மூலம் பகிரப்படும் விதத்தில் இதுவரை அப்படியான எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் எரிபொருள் நெருக்கடியை கட்டுப்படுத்த நடைமுறைப்படுத்தப்பட்ட QR முறைமையானது முழுமையான எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யும் வரையில் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். பிறப்புச் சான்றிதழில் தேசிய இனம் என்பதை நீக்குவது குறித்து யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிறப்புச் சான்றிதழில் தற்போது காணப்படும் சிங்களவர், பேகர், முஸ்லீம், இந்திய வம்சாவளியினர் போன்ற பதங்கள் நீக்கப்படும் வகையிலேயே இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது என பதிவாளர் நாயகம் பிரசாத் அபேவிக்ர தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சமூகத்தில் தற்போது காணப்படும் விவகாரங்கள் மற்றும் சர்வதேச அளவில் காணப்படும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களுக்கு ஆக்கு வைத்த ஜனாதிபதி. சாதாரண தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய செய்தி. நாடாளுமன்றத்தில் புதிய நடைமுறை அறிமுகம். QR முறைமை நீக்கப்படுமா? அமைச்சர் வெளியிட்ட தகவல். பிறப்பு சான்றிதழில் ஏற்படவுள்ள புதிய மாற்றம். தேசிய இனம் என்பதை நீக்க நடவடிக்கை.